ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரசவை கிச்சன். நாம் இன்றைக்கி வீடியோவில் நல்ல கிறிஸ்பியான காரச்சாரமான மிளகா பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்ஸாக கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிளகா பஜ்ஜி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் உள்ள மூணு மிளகாய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு மிளகாவை இந்த மாதிரி வந்து மூணாக கட் பண்ணி அதில் உள்ள விதையெல்லாம் வந்து நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்னதாக மிளகாய் இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கலாம். பெருசாக மிளகாய் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மூணாக கட் பண்ணி இல்லைனா நாலாக கட் பண்ணி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் உள்ள இந்த விதை எல்லாத்தையும் நம்ம நீக்கிடலாம். மிளகாயில் உள்ள இந்த விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்து மூணு நாளாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து நீட்ட நீட்டமாக இந்த சைஸில் வேணுங்கிறதுனால நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீளமாக அரைஞ்சி வச்சுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மிளகாய் பஜ்ஜி செய்கிறதுக்கு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் கடலை மாவு, கா கப் அளவு அரிசி மாவு. அரிசி மாவு ஆட் பண்ணுறதுனால கிறிஸ்பினஸ் கிடைக்கும். தேவையான அளவு உப்பு, கா டேபிள் ஸ்பூன் சமையல் சோடா, ஒரு டேபிள் ஸ்பூன் காரமான மிளகாய் தூள். எனக்கு இந்த அளவு காரம் போதுங்கிறதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப காரத்துக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு கட்டி இல்லாமல் பஜ்ஜி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு பஜ்ஜி மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே நேரத்துலேயே தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. அப்படி தண்ணி ஆட் பண்ணோன்னா மாவு வந்து கட்டி விழுந்துடும். இப்போ பஜ்ஜி மாவு கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி போட தொடங்கலாம். மிளகாய் பஜ்ஜி போடுறதுக்கு ஒரு கடாயில் நல்லா மிளகாய் பஜ்ஜி மூழ்கிற அளவு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பஜ்ஜி மாவில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க மிளகாவை ஆட் பண்ணி நல்லா டிப் பண்ணிக்கலாம். இப்போ சூடான எண்ணெயில் நம்ம டிப் பண்ணி வச்சுருக்க மிளகாவை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாவை ஆட் பண்ணி ஹை ஃப்ளேம்லும் இல்லாமல் லோ ஃப்ளேம்லும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மிளகாய் பஜ்ஜி ஒரு சைடு ஃபுல்லாக பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பிடலாம். அவ்வளோதான், ரெண்டு சைடும் ஈவனாக வெந்து நம்மளுடைய கிறிஸ்பியான மிளகாய் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்து உள்ள எல்லா மிளகாய் பஜ்ஜியும் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்க நம்மளுடைய மிளகாய் பஜ்ஜி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட நல்லா சட்னியோடு வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு அப்படி தாங்க இருக்கும். உங்களுடைய ஈவினிங்கை நல்லா காரசாரமாக நல்லா கிறிஸ்பியாக ஆக்கிறதுக்கு ஒரு அழகான ஸ்நாக்ஸ் ஐட்டம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு பெரிய லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.